எல்லாம் வெல்ல எம்பெருமானின் துணை வேண்டி கேப்பிட்டல் தரிசனமூடே உங்களை சந்திப்பதை மட்டற்ற மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் தினமும் சொந்த பொன்மொழியோடு உங்களை சந்தித்து வருகின்றேன் இன்றைய தினம் பாசமுள்ள உள்ளம் பகையில்லா இல்லம் பாசமுள்ள உள்ளம் பகையில்லா இல்லம் பாசம் இல்லாத உள்ளத்தை உள்ளவங்கள் இருக்கிறாங்கள் அவர்கள் இருந்ததை இருக்கிறத விட சாகலை சில பேர் இருக்கிற அனுபவம் நான் பார்த்துருக்குறேன் பணம் 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 அண்டு பணத்தில் தான் பாசம் மனுஷரில் பாசம் இல்லை ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கிறான் என்றால் சொத்து பத்து பணம் எல்லாம் அது வேற அது ஒன்று முன்னே வாழ வைக்க போகிறதில்லை அப்போ அதெல்லாம் ஒரு சடப்பொருள் அந்த சொத்து பத்து பணத்திலே தான் இன்றைக்கு பாசம் பற்றி வைக்கிறான் அதற்காக யாரையும் தூக்கி எறிய தயாராக இருக்கிறேன் இது ஒரு பிழையான ஒரு விடயம் இன்றைக்கு சகோதரர்களுக்கு இடையே சண்டை வருகிறது அண்ணன் தம்பி வெட்டுக்கொச் உச்சந்தலை விளக்க கொடுக்குறான் தம்பிக்காரன் தா எனக்கு அட்ய் ஏண்டா உச்சியிலே அடித்த உச்சியிலே அடித்தே நன்றி சந்தோஷப்பாடு களத்தாங்குத்தியில் போட்டணும்டா தெரியும் நான் கண்ட மாதிரி அவன் நிக்கிறான் தாயம் என்ன செய்யும் போடுவதாயில்ல தாயம் பெருகுது லே அவனுக்கு போடா நாளை கொண்டனுக்கு அப்போ அவனுக்கு கொழுப்பு குறையுமான்ட்டு தானிக்கு காணி பிரச்சனை வீட்டு பிரச்சனை கதியால் பிரச்சனை எல்லாம் கோர்ட் கேஸுக்கு எல்லாம் இழுவடுகுதுகள் ஒரு என்ன அண்ணன் தம்பி அக்கால் தங்கை எல்லாம் இதுவாடா வாழ்க்கை சொத்து சுகம் பணம் எல்லாம் உன்னோட சேர்ந்து வரவாடாக போகுது சகோதரம் உறவு பாசம் என்பதெல்லாம் அதுதான் முக்கியமான உண்டு சொத்து பத்து முக்கியமில்லை எத்தனையோ பேர் பஞ்சோதரம் இருந்தாலும் பெஞ்சோதரத்துக்கு கொடுக்காமல் தானே சாப்பிடு சாப்பிடாண்டு சாப்பிட்டு பூசணிக்க மாதிரி விளைஞ்சு போய் திரிகிறவர்களையும் பார்த்துருக்கிறேன் பொறுப்பில்லாத ஜீவராசிகள் தந்தை கண்ணீர் விட கஷ்டப்பட தாய் தந்தையை வச்சு பார்க்காமல் தன்னை மட்டும் அலங்கரித்து கொண்டு அப்படியே மோட்டர் சைக்கிளிலே திரிகிற எத்தனையோ பேரை பார்த்துருக்கின்றேன் இதெல்லாம் மனித வாழ்க்கையாடா மனித வாழ்க்கை என்றால் பாசம் வைக்க வேண்டும் சாதாரணமான ஒரு ஜீவராசியே உயிர்களிடத்திலே எவ்வளவு அன்பாக இருக்கிறார் மணிப்புறா ஒரு புறா இருக்கு அந்த புறாவிலே கணவன் மனைவி ஒரு புறா இறந்தால் அடுத்த புறா அப்படியே மேலே பறந்து அப்படியே கீழே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் சிறிய உயிரினங்களுக்கே அவ்வளவு பாசம் இருக்கின்றால் அதே போல தவளை இருக்கிறது தன்னுடைய குழந்தைகள் வெளியிலே வர வேண்டுமாக இருந்தால் தான் சாக வேண்டும் வயிறு வடித்து சாகுது அதுக்கு பிறகுதான் அந்த குழந்தைகள் வெளியிலே வருகிறது தெரியுது தான் சாகப்போகிறேன் என்று தான் செத்தாலும் தன்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறது அந்த தவளை நாங்கள் அதை சாதாரணமான ஒரு தவளை என்று நினைக்கிறோம் அந்த தவளைக்கு இருக்கிற பாசம் உனக்கு இல்லையட பிள்ளைகள் அந்த தவளை இருக்கிற பாசம் அந்த பிள்ளைகள் பிள்ளை தன்னுடைய குஞ்சுகள் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த தாய் மரணிக்கிறார் இப்போ சில பேர் பத்திரக்குள்ள சிசுவை தூக்கி விட்டு ஓடுகிறார்கள் அந்த குழந்தை எப்படி இந்த உலகத்திலே கண்ணீரும் கம்பளையும் கூட வளரப்போகிற பொறுப்பில்லாத தாய்மார்கள் இப்படியான தாய்மார்கள் வாழ்கிற போது கல்யுகத்தில் அழிவுகள் ஏற்படும் எனவே பொறுப்பான பெற்றோர்களாய் பாச உணர்வோடு கூடியவர்களாய் வாழ்கிற போதுதான் அது அர்த்தமுள்ள வாழ்வாக அமைகிறது இப்படியாக இல்லாவிட்டால் அது அர்த்தமில்லாத வாழ்வாகத்தான் இருக்கு இதன் போதுதான் ஒரு சகோதரர்களுக்கு இடையே நடந்த ஒரு பிரச்சனை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது ஒரு கதை இரண்டு சகோதரர்கள் அதில் இரண்டு சகோதரர்களுக்கும் சண்டை ஒற்றுமையாக இருந்தவர்கள் தாய் ஒரு காணியை கொடுத்துட்டா இவனுக்கும் கல்யாணம் முடிஞ்சுது அவனுக்கும் கல்யாணம் முடிஞ்சுது இருவரும் திருமணமாகி திருமணமாகிவிட்டார்கள் திருமணமானதும் சண்டை தொடங்கியது பாக பிரிவினே காணியை பிரிச்சுத்த இல்லாட்டால் கதியாலால் போடுவேன் உனக்கு என்று தம்பி நிற்கிறான் தமிழனின் நிற்கிறான் ஜண்டைக்கு பாசம் இல்லாமல் போச்சு எண்ணத்தில் உனக்கு பாசம் தான் பாசம் வீட்டில் தான் பாசம் உடனே வீடு கட்டினான் எங்காலும் ஒரு வீடு அங்காலும் ஒரு வீடு வீடு போது அப்படியே மேத்திரியாரை கூப்பிட்டு சொன்னான் தம்பிக்காரன் அண்ணனுக்கும் எனக்கும் செத்தாலும் உறவில்லை செத்த வீட்டுக்கு கூட நான் போக மாட்டேன் ஏன் காணி தராத ஆளை காணியாடா வாழ்க்கை எல்லாம் கட்டி கொண்டா போகிற அப்போது காணி இல்லாமல் கா இவனால் வாழ முடியாஸ் காணியோட தான் பிறந்தவன் புறக்கேக்கு ஒரு பத்து பேர் காணியோட சும்மா வந்தனி போகும் சும்மா தானே எடாப்பா போக போடுற சிந்திக்கிறியா ஆன்மீகத்தை பற்றி யோசிக்கிறியா யோசித்தால் உனக்கு இந்த பக்குவம் வந்திருக்கும் சொத்த ஆசை ஏற்பட்டாச்சு உடனே தம்பிக்காரன் சொன்னான் உன்னுடைய கண்ணிலேயே நான் முழிக்க மாட்டேன் நீ செத்தாலும் நான் மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வந்துட்டான் உடனே மேத்திரி அறை கூப்பிட்டு மேத்திரியாருக்கு சொன்னான் மேத்திரியாரே என்ன எனக்கும் அண்ணனுக்கும் பிரச்சனை சண்டை இனி அவன் செத்தாலுன்னு நான் செத்தவட்டுக்கு கூட போக மாட்டேன் அதுக்கு அது அதுக்கு இப்போ நான் என்ன நீ இடையாலே ஒரு பெரிய மதிலை கட்டி இரண்டு பேரையும் பிரித்து விடு செத்த நான் போக மாட்டேன் சரி என்று சொல்லிவிட்டு மேத்திரியார் அப்படியே மதில் கட்டுறார் அப்படியே பெரிய மதில் நானுடைய நான் என்னுடைய பகையை காட்டி விட்டேன் என்னன்ற ஒரு சந்தோஷம் தம்பிக்காரனுக்கு அண்ணன் அப்படி மதில் கட்டியிருக்கிறான் பாப்பம் பண்ணிட்டு அப்படியே இது நடுவில் ஒரு வாய்க்கால் ஓடி கொண்டிருக்கு அண்ணன் அப்படி மதில் இருக்கிறார் பாப்பம் பண்ணிட்டு டி பார்த்தான்னு ஒரு நாள் தம்பி பார்த்த தம்பிக்காரன் திகைத்து போனேன் அவனுடைய வீட்டிலிருந்து இவனுடைய வீட்டுக்கு ஒரு பாலமே போட்டிருந்தான் தமையன் தம்பிக்காரன் திகைத்து போனான் நான் அண்ணனை பிரித்துப் பார்க்க அவன் என்னை சேர்த்தல்லவா பார்க்குறான் என்று தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து கொண்டான் தமையனின் பாதங்களிலே விழுந்தான் இந்த சொத்து பத்துக்களை விட உன்னுடைய அன்புதான் அண்ணா முக்கியம் நீதானே என்னை படிப்பித்தாய் தந்தை இல்லாத இடத்திலே நீதானே எங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்கினாய் நான் அதை மறந்து இந்த சொத்துக்காக சண்டைப்பட்டு விட்டேனே என்று மன்னிப்பு கேட்டேன் அப்போது சொத்து பத்து எல்லாம் முக்கியம் அல்ல பாசந்தான் முக்கியம் அந்த பாசத்தோடு வாண்டாதான் இறைவனுடைய அருக்கடாட்சமங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி நாளைய தினமும் உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்